शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापरिवा शरणम। நமஸ்காரம், நான் உங்கள் சவிதா முரளிதர். குரு பூஜை செய்யும் பக்தர்களின் வாழ்வில் நடக்கும் அனுபவங்கள் எல்லாமே அற்புதங்கள்தான். என்றாலும் சிங்கப்பூரில் வாழும் குரு பூஜை பக்தரான திருமதி சாந்தி அண்ணாமலை அவர்களின் அனுபவம் நமக்கெல்லாம் ஒரு அருமையான பாடத்தை ஆழமாக பதிவு செய்கிறது. அவர் எப்படி மகாபெரிவாளின் பாதையில் வந்து சேர்ந்தார், குரு பூஜை செய்யும் அனுகிரகம் பெற்றார், அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் அதை ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாமே கேட்கும் பொழுது நமக்கும் இதுபோல் குரு பூஜை செய்யும் போது ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி தொடர்பு படுத்தி கொள்ள முடிகிறது. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்கள் அடிக்கடி கூறுவது போல, மகாபெரிவாளின் இறை சாம்ராஜ்யத்தில் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற வாக்கின் சத்தியம் நமக்கு புரிபடுகிறது. இவரது பிரார்த்தனை பற்றியும் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் அதை அவர் கூறும் விதமும் அற்புதம். இனி காணொளி திருமதி சாந்தி அண்ணாமலை அவர்கள் வசம். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அற்புதாசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். ஸ்ரீ குருப்பியோ நமக. காஞ்சிவாசாய வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரசோதயா. தே ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, தே ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவா பாதமே சரணம், மகாபெரியவா பாதமே துணை, மகாபெரியவா பாதமே கதி. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களுக்கு என் மனமார்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் சாந்தி அண்ணாமலை, நான் சிங்கப்பூரில் வசிக்கிறேன். எனது குரு பூஜை அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறேன். மகாபெரியவா பற்றி சிறுவது முதல் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் காஞ்சிபுரம் சென்றிருக்கிறேன், ஆனால் மடத்திற்கு சென்றதில்லை. அவர் ஒரு மகான் என்பது மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அவரோட தரிசனம் கிடைக்கவில்லை என்று நான் மிகவும் ஏங்கி இருக்கிறேன். நான் ஷீரடி சாய்பாபாவுடைய பக்தி. அவர் அருளால் எனக்கு வந்து ஸ்லோகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. எங்களுக்கு வந்து திருமதி உமா குருபரன் குருவாக அமைஞ்சு எங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய தோழி திருமதி மீனாமத்தியாவுக்கு என்னுடைய நன்றிகள் குறித்தாக. எங்கள் உமா மாமி நிறைய ஸ்லோகங்கள், ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தர்யலகிரி போன்ற மிக அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2019 டிசம்பரில் வந்து ஆதிசங்கரோட நாடகம் வந்து சிங்கப்பூரில் அரங்கேறியது. அதில் மாமி ஒரு ரோல் நடிச்சிருந்தாங்க. அதை மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று சொன்னது வந்து எனக்கு வந்து அப்பொழுது தான் அவரை பற்றியும் மகாபெரியவா பற்றியும் தெரிந்து கொள்ளணும்ன்ற ஆவல் ஏற்பட்டது. அப்போ தான் எனக்கு ஃபேஸ்புக்லேயும் சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் மகாபெரியவா பற்றி வர ஆரம்பிச்சுது. நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க எனக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் விடாமல் படிச்சிருவேன். அப்புறம் அந்த ஆர்வமே அதிகமாகி ஜூன்லேருந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். வீடியோஸ் வந்து அதுவும்
மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய அனுபவங்களாக இருந்துச்சு. கிராஜுவலாக செப்டம்பரில் தான் குரு பூஜை அனுபவம் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதை பார்க்க பார்க்க நமக்கும் இந்த மாதிரி அற்புத அனுபவங்கள் ஏற்படணும்னு ஆசையை ஏற்பட்டுச்சு. அதுபோக என் மகன் வந்து எம்பிபிஎஸ் படித்து முடித்திருக்கிறான். அவன் யூகேயில் போய் மேல் படிப்பு படிக்க வேண்டும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறான். அதனால் அதுக்குள்ளே பரீட்சைக்கெல்லாம் தயார் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவன் எந்த தடங்களும் இல்லாமல் எல்லா பரீட்சைகளும் நல்ல விதமாக பாஸ் பண்ணி அவன் அங்கே போய் செட்டில் ஆக வேண்டும். அதுக்கு வந்து மகாபிரியவோட அனுகிரகம் வேண்டும்ன்றதுக்காக ஜிஆர் மாமாக்கிடம் இடம் குரு பூஜைக்கு விண்ணப்பித்து செப்டம்பர் 24ஆம் தேதி நான் இமெயில் போட்டேன். பார்த்தா அந்த இமெயில் வந்து தப்பான இமெயில் அட்ரஸ்க்கு போட்டிருந்தேன். மறுநாளே கவனித்து விட்டு சரியான இமெயில் அட்ரஸ்க்கு போட்டு 27ஆம் தேதி எனக்கு வந்து குரு பூஜைக்கு உத்தரவு வாங்கி தந்தாங்க ஜிஆர் மாமா. அக்டோபர் 1ஆம் தேதி பௌர்ணமியாக இருக்கிறதுனால அன்றைக்கே நானும் குரு பூஜையை தொடங்கிடுவோம்ட்டு முடிவு பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். எனக்கு வந்து சாமி மகாபிரியவாவோட படம் மட்டும் ஃப்ரேம் பண்ணது ரெடி பண்ணணும். நான் அப்புறம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஈஸியாக ஃப்ரேம் பண்ணி வாங்கி புதன்கிழமை சாயந்தரம் ரெடி பண்ணி முதல் குரு பூஜையும் மிகவும் சுலபமாக செஞ்சேன். முதல் நாள் மாமா சொன்னது போல் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாயில் தோரணம் கட்டி எல்லாம் மாமா சொன்னபடியே எல்லாமே செஞ்சேன். முதல்ல குரு பூஜை முடிஞ்ச உடனே மகாபெரிவா படத்துலேருந்து எனக்கு பூ விழுந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. அப்புறம் பட்டர்ஃப்ளை வீட்டுக்குள்ளே வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ரெண்டாம் குரு பூஜை செய்யும்போதும் ஒரு கலர்ஃபுல்லான கிளி வந்து எங்கள் பால்கனியில் இருக்க துளசி மாடத்தில் வந்து ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்துட்டு அப்புறம் அது பறந்து போணுச்சு. அதனால் மகாபிரிவா என்னோடய பூஜையை ஏற்றுக்கொண்டாருன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் மொதல் 3 குரு பூஜை செய்யும்போது எனக்கு ஒரு விதமான பயமும் ஒரு விதமான படபடப்பும் இருந்து கொண்டே இருந்தது. நானும் நான் என்ன தவறு செய்கிறேன்றத எனக்கே நான் யோசித்து யோசித்து பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து சரி நம்ம வந்து இனிமேல் புலால் ஊனக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். வெஜிடேரியனாக ஃபுல் வெஜிடேரியனாக நான் மாறிட்டேன். அப்புறம் வந்து 4ஆம் குரு பூஜை செய்யும்போது அந்த டயத்தில் வந்து நவராத்திரி முடிஞ்சு அம்பாளுக்கு வந்து 1008 ப்ளவுஸ் அலங்காரம் பண்ணியிருந்ததில் எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் வந்து கிடச்சிச்சு. அது வந்து எனக்கு மிக மிக சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்போ நான் அவங்க கொடுத்தவங்கக்கிட்ட வந்து என் தோழிகளுக்கும் கிடைக்கணும், இன்னும் ஒரு 10 ப்ளவுஸ் கிடைச்சா தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க முடிஞ்சால் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த 10 ப்ளவுஸும் எனக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் கொடுத்தாங்க. நானும் அதை வந்து என் தோழிகளுக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு வந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியும் செஞ்சேன். தீபாவளி அன்னைக்கு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் குரு பூஜை அது குபீர பூஜை நடத்துவேன். வருஷம் நிறைய பூவெல்லாம் வாங்கி அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை பண்ணி ரொம்ப சிறப்பாக நடக்கும். எங்கள் பூ சப்ளையர் வந்து இந்த வருஷம் பூவெல்லாம் கிடைக்காது, ஃப்ளைட்ஸ்லாம் வராது உங்களுக்கு, அதனால் நீங்கள் வருஷம் நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் இதை பற்றி நினைக்காதீங்க, சும்மா நீங்கள் பூஜை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. வருஷம் அவ்வளோ மாலையும் பூவும் போட்டு பண்ணணும், நமக்கு எப்படியா சாமிக்கு பூ கிடைக்கணும், மகாபெரியவா நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக் கொண்டே இருந்தேன். அதே போல் எனக்கு மனசுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு எந்த குறையும் இல்லாமல் அரளிப்பூ மல்லிகைப்பூ அர்ச்சனைக்கு எல்லாம் ரொம்ப நல்லா கிடச்சி ரொம்ப சிறப்பாக எங்களோட குருப்பு இது குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை நடந்துச்சு.
அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அது போக என் பையனும் வந்து ஒரு பரீட்சைக்கு எழுத போனான். பரீட்சை எழுத போன இடத்துல வந்து அப்போ போன பிறகுதான் அவனுக்கு தெரியுது அவன் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து வேறு பரீட்சைக்கு, அன்றைக்கி நடக்க போகிறது வேறு பரீட்சை. அவன் எனக்கு உடனே கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் வேறு பரீட்சைக்கு பதிவு பண்ணியிருக்கேம்மா, அதனால் இன்றைக்கி நான் எழுத முடியாது, பணமும் கிடைக்கிதுவோ என்னவோ தெரியல, ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணான். நான் சொன்னேன், பரவாயில்ல நீ போய் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி பாரு, என்ன எக்ஸாமினர்கிட்ட கேட்டு பாரு, இந்த மாதிரி தெரியாமல் தப்பு நடந்து போச்சு, கேன் யூ ஹெல்ப் மீன்னு கேட்டு பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு நான் பாடு அமைதியாக சாமி கும்பிட்டுருந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் அவன் கால் பண்ணி, அம்மா இந்த எக்ஸாமில் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, எனக்கு வந்து அந்த போன ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ரீ ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கே நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பரீட்சைக்கு எழுத போகிறேம்மா அப்படின்னு சொன்னான். நான் உடனே மகாபிரிவாவுக்கு வந்து என்னோடய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ஜிஆர் மாமாவுக்கு வந்து நான் மெசேஜ் போட்டேன், வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு, இந்த மாதிரி என் பையன் போனது, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணது, எல்லா விவரமும் போட்டிருந்தேன். மகா ஜிஆர் மாமா ரொம்ப சந்தோஷமாக, உனக்கு என்னோடய பிளெஸிங்ஸ் இருக்குமா, எப்போவும் மகாபிரிவா எப்போவுமே உங்களோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது போக அது வந்து அப்போ தான் என் பையனும் உணர்ந்தான், மகாபிரியவா வந்து எனக்கு துணைக்கு இருக்காங்க அப்படின்னு. அவனும் வந்து பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே வந்த மகாபிரியவாவுக்கு அவனோட நமஸ்காரத்தை தெரிவித்து ரொம்ப நன்றியோடு ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டான். இந்த வருஷம் நவராத்திரியின் போது மகாபிரியவாவோட குலு வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 3வது வாரம் புலால் உன்றதை நிப்பாட்டேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு வந்து வீடும் வெளிப்புறமும் உள்புறமும் மிகவும் தூய்மையாக இருக்கிறத நான் ரொம்ப நல்லா உணர்ந்தேன். எனக்கு வந்து ஒரு விதமான அமைதி வந்து ஏற்பட்டுச்சு. நானும் இப்போ 9 வாரம் குரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். நான் மெயினாக வேண்டிக்கினதுக்கு இன்னும் அந்த பிரார்த்தனை இன்னும் நிறைவேறவில்லை, ஆனால் மகா பெரியவா எனக்கு அதை நடத்தி கொடுப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. நான் அதனால் தொடர்ந்து மறுபடியும் குரு பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் கந்தசஷ்டிக்கு 6 நாள் நான் விரதம் இருப்பேன். 6 நாள் விரதம் இருக்கும்போது எப்போவுமே ஒரு 3வது நாள் 2வது நாள் ஏதாவது ஒரு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இருப்பேன் அந்த 6 நாள். இந்த வருஷம் குரு பூஜையும் செஞ்சு வேலையெல்லாம் நானே பார்த்து எந்த விதமான சிரமமும் இல்லாமல் 6 நாள் போனதே தெரியாமல் ரொம்ப நல்லா கந்தசஷ்டி விரதம் இருந்தேன். கந்தசஷ்டி விரதம் 6வது நாள் அன்றைக்கி எச்சரிச்சனையில் லாஸ்ட் மினிட்டில் பதிவு பண்ணாலும் என்னால் போய் அந்த பூஜையில் கலந்துக்கினேன். முருகனோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது எல்லாம் மகாபிரியவோட அனுகிரகத்தால் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. அப்புறம் நான் எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திருப்பேன், இப்போ எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த குரு பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டு காலையில் வெள்ளனே எந்திரிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட நான் சங்கடப்பட்டதில்லை. காலையில் கரெக்டாக 3:30 எந்திரிச்சு என்ன சக்கரை பொங்கல் குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு கொண்டக்கல்ல மாலை கட்டி 108 புராணம் வந்து 108 வாட்டி ஸ்ரீ ராமஜெயம் எழுதி தோடகாஷ்டம் படித்து குருவந்தனம் படித்து ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு வாரமும் என்னால் ரொம்ப எந்த சங்கடமும் இல்லாமல் கும்பிட முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு வாரமும் எனக்கு மாயிலை வெத்தலை பூவு பழம் தேங்காய் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிச்சு. நான் என்ன பூ நினைக்கிறேன், ஒன்று இந்த வாரம் அரளிப்பூன்னா அரளிப்பூ, அந்த மாதிரி நான் நினச்சதெல்லாம் எனக்கு வந்து ஈஸியாக அமைஞ்சு மகா பெரியவா படத்துக்கு என்னால் சாட்ட முடிஞ்சிச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் ஜிஆர் மாமா பற்றி இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஜிஆர் மாமா வந்து
எப்போ எந்த பிரச்சனைக்கு கால் பண்ணி நான் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அவங்க வந்து மகா பெரியவா உன்னோட எப்பவும் இருக்காங்கம்மா, நீ ஒன்றுக்கும் அவலப்படாத, அவர் வந்து உனக்கு வந்து சோதிப்பார் ஆனால் உனக்கு கைவிட மாட்டார், உன்னை பனிஷ் பண்ண மாட்டாருமா, உனக்கு அனுகிரகம் பண்ணுவாருமா, உன்னோட கர்ம வினைகள்லாம் தீர ஓட்டி கண்டிப்பாக அவர் அந்த நேரம் வரையில் கண்டிப்பாக உனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுவாருமான்னு ரொம்ப சாந்தமாக அவர் சொல்லும் அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்மளோட மனவேதனையெல்லாம் சரியாகி மனசு வந்து தன்னால் அமைதி அடையும். இது வந்து அனுபவத்தில் தான் தெரியுமே தவிர வார்த்தையால் சொல்லி அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண என்னால் முடியலை. எனக்கு என் மனசில் இருக்கிற படபடப்பு பயம் எல்லாம் விலகிடுச்சு. இப்போ வந்து மனசு வந்து எப்போவுமே அமைதியாக இருக்குது. வீட்லேயும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸோட எந்த நேரமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்க மாதிரி நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எது நடந்தாலும் மகா பெரியவா நமக்கு இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நினப்பு வந்துருச்சு. ரொம்ப காமக்கொடி தரிசனம் காண காண புண்ணியம், அவர் இருக்க பயம் எதற்கு, அபயக்கரம் இருக்க கவலை எதற்கு, குரு பூஜை மகிமையை அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர வார்த்தையால் சொல்லி பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த குரு பூஜையை செஞ்சு ஜிஆர் மாமாவின் அனுமதியோடு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி நீங்கள் செஞ்சு இந்த அனுபவங்களெல்லாம் நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கணும். யாம் பெற்று இன்பம் பெருகுக வையகம் இவ்வையகம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பிரிவா பாதமே சரணம்.